அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற மேத்தமேட்டிக்ஸ் மேஜர் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நம்மளுடைய பிஆர் மேக்ஸ் அகாடமியில் ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். 10 யூனிட்ஸ்க்கும் தேவையான நோட்ஸ், எம்சிக்யூஸ் வித் ஆன்சர்ஸ், ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதில் இருக்கும். மெட்டீரியல் வாங்குறவங்கள ஒரு டெஸ்ட் பேட்சில் ஆட் பண்ணியிருப்போம். டெஸ்ட் பேட்சில் 10 யூனிட் டெஸ்ட்டும் 4 மாடல் எக்ஸாமினேஷனும் வரும். ஒவ்வொரு யூனிட் டெஸ்ட்லையும் 450 MCQs இருக்கும். ஸோ 4500 MCQs யூனிட் டெஸ்ட் வரும். இது போக 4 மாடல் எக்ஸாமினேஷன் வரும். பிஆர் மேக்ஸ் அகாடமியில் யூஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ்க்கு ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஆப்பில் தான் கிளாஸஸ் எடுக்கிறோம். லைவ் கிளாஸ் வரும். லைவ் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரெக்கார்டிங்லையும் பார்த்துக்கலாம். டியூட்டோரியல் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். டெய்லி 20 கொஷின்ஸ் இந்த டியூட்டோரியல் சிஸ்டம்ல உங்களுக்கு டியூட்டர் கொடுப்பாங்க. அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணலாம். இது டெய்லி டச்சில் இருக்கும். டெய்லி 20 கொஷின்ஸ். தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். டெஸ்ட் சீரீஸ் வரும். ஒரு யூனிட்க்கு 450 கொஷின்ஸ், 10 யூனிட்ஸ்க்கு 4500 கொஷின்ஸ், 4 மாடல் வரும். ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மெயினாக சொல்லித்தருவோம். ஸோ இது எல்லாமே ஆன்லைன் கோச்சிங்கில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு. நீங்கள் செல்ஃபாக படிக்கிறீங்க அப்படின்னா ஹார்ட் காப்பி மெட்டீரியல் வாங்கி கூட படிக்கலாம். அண்ட் யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற மேத்தமெட்டிக்ஸ் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ இது. க்வெஸ்சன் நம்பர் 41. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் தான். இதில் ஒரு ஷார்ட்கட் நம்ம பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபுல் சிலபஸ் படிச்சிருந்தாலும் கண்டிப்பாக நிறைய ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எக்ஸாமினேஷன்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு இது ஒரு டைம் சேவிங் டெக்னிக்காக இருக்கும். சம்மேஷன் ஆஃப் த சீரீஸ் சைன்ஸ் ஸ்கேட் ஆல்ஃபா ப்ளஸ் சைன்ஸ் ஸ்கேட் 2 ஆல்ஃபா ப்ளஸ் அண்ட் ஸோ 1 அப் டு என் டேர்ம்ஸ், இந்த சீரீஸோட சம்மேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை ரொம்ப ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். டைரக்ட் ப்ரொசீஜரில் தான் போடணும்னு அவசியம் இல்லை. எல்லாருக்குமே சைன்ஸ் ஸ்கேட் தீட்டா இஸ் ஈக்வல் டு 1 − cos 2θ / 2 இந்த ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும். இந்த ட்ரிகனாமெட்ரிக்கல் ஃபார்முலா. அப்போ சைன்ஸ் ஸ்கேட் ஆல்ஃபானா 1 − cos 2α / 2. சைன்ஸ் ஸ்கேட் ஆல்ஃபானா என்ன வரும்? 1 − cos 2α / 2. என் டேர்ம்ஸ்க்கு நம்ம சம் பண்ணணும். இந்த எண்ணுக்கு 1 போடுங்க. அப்போ இந்த ஆப்ஷனில் எது கூட மேட்ச் ஆகுது? நீங்கள் எண்ணுக்கு 1 போட்டிங்கன்னா அவங்க கொடுத்துருக்க சீரீஸ் வெறும் சைன்ஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மட்டும்தான். அவங்க என் டேர்ம்ஸ்க்கு சம் பண்ண சொன்ன ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்? எண்ணுக்கு 1 போடுங்க. அப்போ உங்களுக்கு அந்த சீரீஸ் என்ன ஆகிடும்? இப்போ ஜஸ்ட்டு சைன்ஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இந்த 4 ஆப்ஷனில் நீங்கள் எண்ணுக்கு 1 போடும்போது நல்லா கவனிங்க. இந்த ஆப்ஷன் என்ன ஆகும்னா 1/2 ப்ளஸ் எண்ணுக்கு 1 போட சொன்னேன், அப்படி தானே? அப்போ sin 2α / sin α / 2 sin α வரும். sin α கேன்சல் ஆகும். 1 + sin 2α / 2 இது வந்து சைன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபாவோட வேல்யூ கிடையாது. ஒரு ஜென்ரல் ரிசல்ட்டாக இருந்ததுன்னா எண்ணுக்கு 1 போடும்போதும் அது சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஆப்ஷன் சியும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஆப்ஷன் பிக்கு வாங்க. இது ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். ஒரு மாதிரி 1 − cos 2α / 2 வடிவம் கிடைக்கிற மாதிரி ஆப்ஷன் பி தான் இருக்குதுன்னு அந்த ட்ரிக்கே இருக்குது. நீங்கள் ஃபுல்லாலாம் செஞ்சு பார்க்க வேண்டாம். ப்ராப்ளமை பார்த்தாலே எண்ணுக்கு 1 போடும்போது நம்மக்கிட்ட சைன்ஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது. எண்ணுக்கு போடும்போது அந்த 1 − cos 2α / 2 மாடலில் இருக்கிறது ஆப்ஷன் பி மாதிரி தான் அந்த வடிவம் பார்த்தாலே தெரியுது. நீங்கள் வேணாலும் எண்ணுக்கு 1 போட்டு செக் பண்ணி பாருங்கள். 1 - இங்கே வந்து 1/2 இருக்கும் இந்த n/2. தென் மைனஸ் காஸ் எனக்கு 1 போடுறீங்க, 2α எனக்கு 1 போடுறீங்க, sin α / 2 sin α. இந்த sin α கேன்சல் ஆயிரும். இங்கேயும் டினாமினேட்டர் 2, இங்கேயும் டினாமினேட்டர் 2. 1 − cos 2α / 2 இந்த ஆப்ஷன் தான் கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ ஆப்ஷன் பி. அந்த வடிவம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிகிறத வச்சே நம்ம ஆப்ஷன் பின்னு இம்மீடியட்டாக சூஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாமினேஷன்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோஸ்லையும் வீடியோஸ்லையும் நம்ம ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தொடர்ந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஃபுல் சிலபஸ் படிச்சிருந்தாலும் இந்த ட்ரிக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும்.